பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது இல்லம்மா. பானு அக்கா, என்ன? இல்ல ஈஸ்வரிமா, அது வந்து. என்ன பானு அக்கா, பணம் ஏதாவது வேணுமா? ஆமாமா, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமா. லீவும் தர மாட்டாங்க, பணமும் தர மாட்டேங்கிறாங்க. யாரு? கிரிஜா மாதாம்மா. நானும் அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், மனசே இறங்க மாட்டேங்கிறாங்கம்மா. அக்கா அழாதீங்க, இங்க பாருங்க நான் இருக்கேன்ல. எதுக்கு இப்படி அழறீங்க? இப்ப எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 2000 ரூபாய் வேணுமா? அவ்வளவுதானே, இருங்க. உங்க அக்கவுண்ட்க்கு 10000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். பாப்பாக்கு எதுவும் ஆகாது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டுங்க. மேற்கொண்டு பணம் ஏதாவது வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் போட்டு விடுறேன். ரொம்ப நன்றிமா. அக்கா, எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையைதான் செஞ்சிருக்கேன். அம்மா, கடமையை செய்யறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல ஈஸ்வரி அம்மா. அது உங்ககிட்ட இருக்கு. இந்த வீட்ல மத்த சில பேர்ட்ட இல்லையம்மா. அது எல்லாரும் ஒரு காலத்துல மாறுவாங்க, நாம மாத்திடலாம். பானு அக்கா நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா. பானு அக்கா ஒரு நிமிஷம். நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லுவீங்களா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்க எதை கேட்டாலும் நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும்தாம்மா சொல்லுவேன். சரி, கிரிஜா மேடம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? விட்டு போன்னு சொல்றாங்கம்மா. அதனாலதான் வேற வழி இல்லாம குடுக்கறத வாங்கிட்டு பேசாம வேலைய பாத்துட்டு இருக்கோம்மா. பானு அக்கா, உண்மைய சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம உழைச்ச காசு நமக்கு வரணும், அதை யாராவது குறுக்க போந்து ஆட்டைய போட பார்த்தா அவங்கள விடக்கூடாது. இந்த மாசத்துல இருந்து உங்க கையில முழு சம்பளமும் கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. அம்மா, இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குமா? நான் கண்டிப்பா பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் பானு அக்கா, உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீங்க லீவ் எடுத்துக்கோங்க. கிரிஜா அம்மா தரமாட்டாங்களே. நான் தான் சொல்றேன்ல, நீங்க லீவ் எடுத்துக்கோங்க. கிரிஜா மேடம் கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிம்மா. அம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துறேமா. சரிங்க. சரிங்கம்மா. சுனாமி வேகத்துல வந்துகிட்டு இருக்காளே, இப்ப என்ன பண்றது? அதான் நான் அபி பிள்ளை எழுதி கொடுத்த மாதிரியே எல்லா இடத்துலயும் சாரி சாரி சாரின்னு எழுதி வச்சிருக்கேன்ல. அப்புறம் ஏன் இன்னும் இவ இவ்வளவு கொலகாண்டில வந்துகிட்டு இருக்கா? ஆஹா, இப்ப நம்ம இவகிட்ட மாட்டினோம்னா அவ்வளவுதான்டா அழகு சுந்தரம். இவகிட்ட நம்ம இப்ப மாட்டக்கூடாது, ஓடிடு, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இப்ப நம்ம வெளியே போனோம்னா அவ நம்மள நேரா வந்து பாத்துருவா, நம்ம ரூமுக்குள்ளேயே போயிருவோம், அதான் நல்லது. ஐயோ, இவ்வளவு வேகமா வராளே. மங்கையம்மா. என்ன ஈஸ்வரி? நம்ம பானு அக்கா இருக்காங்கல்ல? ஆமா. அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல, அதனால அவங்களுக்கு லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டேம்மா. ஐயோ, லீவ் போட்டுச்சா? ஏமா, என்னாச்சு? இல்ல ஈஸ்வரி, பானுவுக்கு லீவ் கொடுத்து அனுப்புனது கிரிஜாக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமா சண்டை போடுவான். அவங்க எதுக்கு சண்டை போடுவாங்க? பானு இல்லனா வீட்டு வேலையெல்லாம் கெட்டு போயிருமா. ஒரு தடவை இப்படித்தான் பானுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் ஒரே ஒரு நாள் தான் லீவ் கொடுத்து அனுப்புனேன். அதுக்கு கிரிஜா என்கிட்ட எவ்வளவு பிரச்சனை பண்ணான்னு தெரியுமா? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.
மங்கையம்மா, நீங்க கிரிஜா மேடம்க்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவங்களுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்கு. அதனால சும்மா அவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க. அவங்க என்ன பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? நீங்க போங்கம்மா. சரி ஈஸ்வரி. Thank you.